தமிழொலி ஊடக சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள். நாட்டில் லிட்ரோ சமையல் எரிவாயு விலை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக லிட்ரோ நிறுவனத்தின் தலைவர் மிதித்த பேரிஸ் தெரிவித்துள்ளார். அதன்படி நேற்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் சமையல் லிட்ரோ சமையல் எரிவாயின் விலையும் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அந்த வகையில் 12.5 கிலோ எடையுடைய சமையல் எரிவாயுவின் விலை 685 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டு அதன் புதிய விலை 4,280 ரூபாவாக உள்ளது. மேலும் 5 கிலோ சமையல் எரிவாயுவின் விலை 276 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டு புதிய விலை 1,707 ரூபாயாக உள்ளது. அத்துடன் 2.3 கிலோகிராம் சமையல் எரிவாயுவின் விலை 127 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டு அதன் புதிய விலை 795 ரூபாவாக உள்ளது. நேற்று முதல் பெறுமதி சேர் வரி நடைமுறைக்கு வருவதனால் அதனையொட்டி பல பொருட்கள் மற்றும் சேவைகளின் விலையும் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இலங்கை முழுவதும் பட்டாசு வெடித்து இனிப்பு கொடுத்து பல கொண்டாட்டங்களுடன் மக்கள் 2024 புத்தாண்டை வரவேற்றுள்ளார்கள். நேற்று முன்தினம் கொழும்பின் காளிமுகத்திடல் மைதானத்தில் இலங்கை சுற்றுலாத்துறை ஏற்பாடு செய்திருந்த நிகழ்விலும் பெருந்திரளான மக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்துள்ளார்கள். இதன்போது காளிமுகத்திடல் வீதி வண்ண விளக்குகளால் ஜொலித்து பார்க்க கண்கொள்ள காட்சியாக இருந்ததாக அனைவரும் தெரிவித்துள்ளார்கள். 4 மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதன்படி பதுளை, கண்டி, நோரலியா மற்றும் முனராகலை ஆகிய மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை நேற்று பிற்பகல் பெய்த பலத்த மழையின் காரணமாக கொழும்பின் பல பகுதிகள் நீரில் மூழ்கியிருந்தன. இதன் காரணமாக போக்குவரத்து நெரிசலும் நிலவியதாக செய்திகள் தெரிவித்துள்ளன. இதேவேளை தொடரும் சீரற்ற காலநிலை காரணமாக லுணுகலை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட 19 கட்டை பழைய தொழிற்சாலை பிரிவில் மண் சரிவு அபாயம் காரணமாக 115 குடும்பங்களைச் சேர்ந்த 400 பேர் இடம்பெயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய உற்பத்தி வருமானம் 11.2% அதிகரிக்கும் அதேவேளை 2026 தேசிய வருமானம் 15% வரை உயர்வடையும் என எதிர்பார்க்கப்படுவதாக நிதிராயங்க அமைச்சர் சகான் சேமசிங்க தெரிவித்துள்ளார். அதிபர் ஊடக மையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் பெறுமதி சேர் வரி அதிகரிப்பால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளமையை ஏற்றுக்கொள்கின்றோம். எனினும் இதனால் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடிகள் இவ்வாண்டில் 2 காலாண்டின் பின்னர் படிப்படியாக குறைவடையும் என அவர் தெரிவித்துள்ளார். எனவே கடந்த ஆண்டை போன்று இவ்வாண்டும் மக்கள் அரசாங்கத்துக்கு முழுமையான ஒத்துழைப்பினை வழங்க வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். இலங்கையில் உள்ள விருந்தகம் ஒன்றில் அருகில் இடம்பெற்ற போதைப்பொருள் சோதனையின் போது விசேட அதிரடிப்படையினர் நடத்திய துப்பாக்கி பிரயோகத்திலேயே இரகசிய போலீஸ் அதிகாரி ஒருவர் கொல்லப்பட்டதாகவும் மேலும் ஒருவர் காயமடைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாட்டில் மேற்கொள்ளப்படும் போதைப்பொருள் எதிர்ப்பு இயக்கத்தின் ஒரு பகுதியாக இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளது. போலீசாருக்கு கிடைத்த தகவல்களின்படி வெலிகமையில் உள்ள ஒரு கடற்கரை விருந்தகத்தில் இரகசிய போலீஸ் அதிகாரிகள் போதைப்பொருள் கடத்தல்காரர்களை பிடிப்பதற்காக தங்கியிருந்துள்ளார்கள். இந்நிலையில் போதைப்பொருள் எதிர்ப்பு நடவடிக்கையில் போலீசாரை வலுப்படுத்த இராணுவ துருப்பினர் அங்கு விரைந்துள்ளார்கள். இதன்போது சம்பவ இடத்திலிருந்து வேகமாக புறப்பட்ட வாகனம் ஒன்றின் மீது விசேட அதிரடிப்படையினர் துப்பாக்கி பிரயோகத்தை நடத்தியுள்ளார்கள். எனினும் குறித்த வாகனத்தில் இரகசிய போலீஸ் அதிகாரிகளே இருந்ததாக இராணுவப்படை அறிந்திருக்கவில்லை என தெரிவிக்கப்பட்ட நிலையில் போலீஸ் அதிகாரி ஒருவர் இராணுவத்தின் தாக்குதலில் இறந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் 8 தடவை தொடர்ச்சியாக கருச்சிதவி ஏற்பட்ட தாய் 9வது முறை ஆரோக்கியமான குழந்தை ஒன்றை பிரசவித்துள்ளார். குறித்த பிரசவன் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. 24 வயதான இந்த தாய் திருமணம் முடிந்த காலத்திலிருந்து தொடர்ச்சியாக 8 தடவை கருச்சிதவி ஏற்பட்டதாக வைத்தியசாலையினுடைய பேச்சாளர் தெரிவித்துள்ளார். அதன் பின்னர் இந்த தாயார் கர்ப்பத்திற்கு முன்னரும் கர்ப்ப காலத்திலும் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் தொடர்ச்சியாக சிகிச்சை பெற்று வந்துள்ளார். இந்த நிலையில் நேற்று புதுவருட தினத்தில் ஆரோக்கியமான குழந்தையை அவர் பெற்றெடுத்திருப்பதாக மருத்துவமனை வட்டாரங்கள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளன. மகப்பேட்டு வைத்திய நிபுணர் சுவராஜா சுஜேதாவின் மருத்துவக் குழுவினரே இந்த தாய்க்கு சிகிச்சை வழங்கியதாக பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலை தெரிவித்துள்ளது. வெட்டவரி திருத்தம் தொடர்பில் பல்வேறு தரப்பினரால் மக்கள் மத்தியில் தவறான கருத்துக்கள் சமூகமயப்படுத்தப்பட்டுள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. இவ்விடயம் தொடர்பில் கருத்து வெளியிட்ட ஜனாதிபதியின் பணிப்பாளர் பிரதானி சாகல ரத்நாயக்கா, வரி திருத்தம் தொடர்பில் பொய்யான அறிக்கைகளை வெளியிடும் தரப்பினருக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார். புத்தளத்தில் இரு குழுக்களுக்கு இடையில் இடம்பெற்ற மோதலை விளக்க சென்ற இளைஞன் மீது கத்திக்குத்து தாக்குதல் இடம்பெற்றுள்ளதால் அவர் புத்தளம் ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக புத்தள தலைமையக போலீசார் தெரிவித்துள்ளார்கள். புத்தளம் மஸ்ஜித்தில் நேற்று இடம்பெற்ற புத்தாட்டு கொண்டாட்டத்தின் போது 2 இளைஞர் குழுக்களுக்கு இடையில் பயங்கர மோதல் வெடித்துள்ளது. இந்த இளைஞர் குழுக்களுக்கு இடையிலான மோதலை தடுப்பதற்காக சென்ற இளைஞன் 20 வயது இளைஞன் மீதே கடுமையான கத்திக்குத்து தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள்.
யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காட்டில் கடத்தொழிலாளர் ஒருவரின் வாடி தீயிட்டெரிக்கப்பட்டுள்ளது. புதுவருட கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்த மக்கள் நேற்று மாலை 4:30 மணியளவில் குறித்த வாடி எரிவதைக் கண்டு கடற்கரை நோக்கி விரைந்து தீயை அணைத்துள்ளார்கள். இதன்போது செல்வரத்தனம் சுதர்சன் எனும் குடும்பஸ்தருடைய வாடியே எரிக்கப்பட்டுள்ளதோடு 10 லட்சம் பிரமதியான வலைகளும் தீயில் எரிந்துள்ளன. முன்பகை காரணமாகவே சந்தேக நபர் தன்னுடைய வாடியை கொளுத்தியதாகவும் சந்தேக நபருக்கு எதிராக மரதங்கனி போலீசில் ஏற்கனவே முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ள சூழ்நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார்கள். வெளிநாட்டில் உள்ள போதைப்பொருள் கடத்தல்காரரான ஷிரான் பாசிக் என்பவருக்கு சொந்தமான தெய்விலை கோட்டல் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டுள்ளது. தெய்விலை கடற்கரையில் சட்டவிரோதமாக நிர்மாணிக்கப்பட்ட போதைப்பொருள் கடத்தல்காரருக்கு சொந்தமான கோட்டல் வளாகம் போலீஸ் பாதுகாப்புக்கு மத்தியில் கரையோர பாதுகாப்பு பிரிவினரால் இடிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடுதி அனுமதியற்ற கட்டிடம் என அடையாளம் காணப்பட்டு போலீசாரின் உதவியுடன் கடலோர காவல்படை அதிகாரிகள் அகற்றியுள்ளார்கள். அனுமதியற்ற நிர்மாணங்களை அகற்ற சென்ற அரச உத்தியோகத்தர்களின் கடமைகளுக்கு இடையூறு விளைவித்த குற்றச்சாட்டின் பேரில் கோட்டலின் பணிப்பாளர் என அறிமுகப்படுத்திக் கொண்ட ஒருவர் மற்றும் 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள். இலங்கையைச் சேர்ந்த 4 பிள்ளைகளின் தாயொருவர் சவுதி அரேபியாவில் எஜமானாரால் தாக்கப்பட்ட நிலையில் அங்கவீனத்துடன் நேற்று காலை கட்டுநாயக்கா விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளார். நெட்டம்போ பிரதேசத்தில் வசிக்கும் 40 வயதுடைய சுரேனி வாசன் என்ற 4 பிள்ளைகளின் தாயை இவ்வாறு அங்கவீனத்துடன் நாடு திரும்பியுள்ளார். சரியாக நடக்கவோ பேசவோ முடியாத நிலையில் குறித்த பெண் அதிர்ச்சியான நிலையில் திரும்பியுள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டில் ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பல்வேறுபட்ட தேர்தல்கள் நடைபெறவுள்ள சூழ்நிலையில் கட்சி தாவன நடவடிக்கைகளும் தற்போது அதிகரித்துள்ளன. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சிரேஷ்ட உபதலைவர்களில் ஒருவரான நாடாளுமன்ற உறுப்பினர் ஷான் விஜயலால் த சில்வா ஐக்கிய மக்கள் சக்தியுடன் சங்கமித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசாவை நேற்று காலை சந்தித்து கலந்துரையாடிய பின்னர் கட்சி உறுப்பினையை பெற்றுக்கொண்டார். அத்துடன் ஐக்கிய மக்கள் சக்தியின் அம்பலாம்படி தொகுதி பிரதான அமைப்பாளராகவும் அவர் நியமிக்கப்பட்டுள்ளார். அரசாங்கம் பெறுமதி சேர் வரியை அதிகரித்துள்ள போதிலும் பான் உள்ளிட்ட விதுப்பக உற்பத்தி பொருட்களின் விலை அதிகரிக்கப்பட மாட்டாது என அகில இலங்கை விதுப்பக உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் என் கே ஜீவர்த்தன தெரிவித்துள்ளார். மேலும் வட்வரி அதிகரிப்பின் காரணமாக விதுப்பக தொழில்துறையினரும் விதுப்பக உரிமையாளர்களும் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன் காரணமாக பான் உள்ளிட்ட விதுப்பக உற்பத்தி பொருட்களின் விலையை அதிகரிக்க வேண்டிய நிலை காணப்படுகின்றது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஆனால் கடும் பொருளாதார நெருக்கடிகளுக்கு மத்தியில் வாழும் நாட்டு மக்களை நினைத்து பான் உள்ளிட்ட விதுப்பக பொருட்களின் விலையை அதிகரிப்பதில்லையெனே தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த சிக்கலான நஷ்ட நிலைமையை சமாளிப்பதற்கு அரசுடன் தாம் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தைகள் நடத்தி பேக்கரிகளுக்கு உரிய நிவாரணத்தை பெற்றுக் கொடுப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். எரிபொருள் விலை அதிகரித்த போதிலும் அதற்கு ஏற்றவாறு பேருந்து கட்டணங்கள் அதிகரிக்கப்பட மாட்டாது என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் தலைவர் சசி வெல்கம தெரிவித்துள்ளார். இதன்படி தற்போதைய நிலவரப்படி 1 லிட்டர் டீசலின் விலை 388 ரூபாவை எட்டியுள்ள போதிலும் பேருந்து கட்டணங்கள் மாறாமல் உள்ளது. இன்று இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் ஸ்பெக்டோ, லங்கா ஐஓசி மற்றும் சினோபக் ஆகியவை எரிபொருள் விலை உயர்வை நடைமுறைப்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. டெங்கு நோயாளர்களுக்கு சிகிச்சை அளிப்பதிலும் இறப்புகளை குறைப்பதிலும் ஆசிய பிராந்தியத்தில் இலங்கையும் தாய்லாந்தும் முன்னணியில் இருப்பதாக சுகாதார அமைச்சின் செயலாளர் வைத்தியர் பாலித மகிபால தெரிவித்துள்ளார். இலங்கையில் டெங்கு இறப்பு வீதம் 1000 நோயாளர்களுக்கு 6 பேர் எனவும் ஆசிய பிராந்தியத்தில் டெங்கு இறப்பு வீதத்துடன் ஒப்பிடுகையில் இறப்புகளை குறைப்பதில் இது மிகவும் நல்லதொரு நிலை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உலகில் சுமார் 5 மில்லியன் மக்கள் டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களில் 5000 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் உலக சுகாதார ஸ்தாபனம் அறிவித்துள்ளது. இலங்கை சுங்கம் 2023 900 பில்லியனை தாண்டி வருமானத்தை ஈட்டி சாதனை படைத்துள்ளதாக இலங்கை சுங்க திணைக்களம் தெரிவித்துள்ளது. சுங்க வடக பேச்சாளர் சிரேஷ்ட சுங்க பணிப்பாளர் சீவலி அருக்குடை தெரிவித்துள்ளார். அதன்படி கடந்த ஆண்டில் இலங்கை சுங்கம் ஈட்டிய மொத்த வருமானம் 970 பில்லியன் ரூபாய் ஆகும். 2022 ஆண்டை விட 2023 ஆண்டிற்கான வருவாய் 138% வருமான வளர்ச்சி பதிவாகியுள்ளதாக சிரேஷ்ட சுங்க பணிப்பாளர் சீவலி அருக்குடை தெரிவித்துள்ளார். ஆண்டின் தொடக்கத்தில் நிதியமைச்சர் சுங்கத்துறைக்கு 1217 பில்லியன் ரூபாய் வருமான இலக்கை வழங்கியிருந்ததுடன் நாட்டின் பாதகமான நிதி நிலைமையை கருத்தில் கொண்டு அது 893 பில்லியன் ரூபாவாக திருத்தப்பட்டது. இதேவேளை முன்னதாக 2018 ஆம் ஆண்டு இலங்கை சுங்கம் 923 பில்லியன் ரூபாய் வருமானத்தை ஈட்டியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தமிழொலியின் இன்று இலங்கையின் பிரதான தலைப்புச் செய்திகள் இத்துடன் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக இலங்கை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி.